ஆன்மீக சாரல் அன்பர்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நமது ஆன்மீக சந்தேக பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிற சில சந்தேகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவினை நீங்கள் மாத்திரம் பார்க்காம நீங்கள் மாத்திரம் கேட்காம உங்களுக்கு தெரிஞ்சவா அத்தனை பேருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்தாக்கா அவளும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். ஆகையினால் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிற சந்தேகம் சுமங்கலி பிரார்த்தனை. சுமங்கலி பிரார்த்தனைனா என்ன, அது எதுக்காக பண்ணணும், அது எப்போ பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சனாதன வைதிக தர்மத்தில் வேதங்களும் சாஸ்திரங்களும் ஆண்களுக்கு பல்வேறு கர்மாக்களையும் பெண்களுக்கு விரதங்களையும் அனுஷ்டிக்கும்படி சொல்லியிருக்கு. அப்படி பார்க்க போகும்போது சுமங்கலி பிரார்த்தனைன்றது ஒரு விரதமானு கேட்கலாம். சுமங்கலி பிரார்த்தனைன்றது வைதிக கர்மா கிடையாது, விரதமும் கிடையாது, இது ஒரு பண்டிகையும் கிடையாது. அப்போ என்ன சுமங்கலி பிரார்த்தனைன்றது? பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் பெண்களின் சமாராதனை, ஒரு விசேஷமான விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுமங்கலி பிரார்த்தனை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமங்கலி பிரார்த்தனைன்றது நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது சுமங்கலிகளாக இறந்து போடுவாளாக இருப்பா இல்லையா, அவளை நினச்சி அவளுக்காக அவளை திருப்திப்படுத்தி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களுக்கும் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு அவளுடைய ஆசீர்வாதத்துக்காக பண்ணுற ஒரு விசேஷம். அது சரி, இந்த சுமங்கலி பிரார்த்தனை எப்போ பண்ணணும்? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம், அதாவது உபநயனம், கல்யாணம், இதை மாதிரி சுப விசேஷங்கள்லாம் நடக்க போகிறது இல்லையா, அதை மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியோ அதை ஒட்டி முன்னையோ பின்னையோ பண்ணலாம். அதை மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும். இது வருஷா வருஷம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் பெரியவாக இருந்தாங்கன்னா அவகிட்ட கேட்டு இது எப்படி பண்ணணும், ஸ்ரத்தையோட ஒரு ஆச்சாரத்தோடு பண்ணோம்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த சுமங்கலி பிரார்த்தனையானது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும், ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவைலாம் செய்யக்கூடாது. இந்த சுமங்கலி பிரார்த்தனையானது கரிநாள், கிரகணம், அமாவாசை, தர்ப்பண தினம் இதிலெல்லாம் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை அல்லது புதன்கிழமையிலையும் செய்யலாம். இந்த சுமங்கலி பிரார்த்தனை வைபவம் தேசத்துக்கு தேசம், மாவட்டத்துக்கு மாவட்டமோ, ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீடு, குலத்துக்கு குலம், இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் நிறைய மாறுபடும். அதனால் வீட்டில் பெரியவாக இருந்தால் அவகிட்ட கேட்டு அவள் வழக்கப்படி அவள் எதில் ஃபாலோ பண்ணியிருக்காளோ அதேமாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். சரி, அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும்? சுமங்கலி பூஜை செய்வதால் இல்லத்தில் செல்வம் பெருகும், துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும், தோஷங்கள்லாம் விலகும், குலவிருத்தி உண்டாகும், கலத்திர தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும். இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவாவ வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ரொம்ப பக்தியோடு ஸ்ரத்தையோடு பண்ணால் போதும். இது என்னன்னாக்கா, இது நடத்துகிற வீட்டும் சரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா இல்லையா, அவளுடைய இல்லங்களும்
அவளுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுமா. இந்த சுபங்களி பிரார்த்தனை ஒரு நல்ல நாள் பார்த்து தான் பண்ணணும். பெரியவாளாக இருந்தால் அவகிட்ட கேட்டு நல்ல நாள் பார்த்து பண்ணுங்க. அதே சமயத்தில் இது எல்லா குடும்பத்துலேயும் பண்ண வேண்டிய ஒரு விசேஷம். இது ஜாதி மத வேறுபாடுலாம் கிடையவே கிடையாது. அவாவா சம்பிரதாயப்படி அவாவா முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணியிருந்தாலோ அதே மாதிரி ஒரு வழக்கப்படி பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமானது. இது முக்கியமாக பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சுமங்கலிகளாக போயிருப்பா இல்லையா, அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கிண்டு அவள் நம்ம கூடவே சூக்ம ரூபமாக இருந்துட்டு நம்மளெல்லாம் வழி நடத்தணும், அதுக்காக பண்ணுற ஒரு விசேஷமான சமாராதனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவானது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவினை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மேலும் பல சந்தேகம் அதற்குண்டான பதில்களை தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.